இன்னைக்கு அவசர கோலத்துல திருமணம் பண்ணி அதே வேகத்துல போய் டைவர்ஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. வேக வேகமா பெற்றோருக்கு தெரியாம திருமணம் பண்ணி அப்படியே நேரா போய் ஒரு வாரத்துல 10 நாள்ல 1 மாசத்துல போய் டிவோர்ஸ் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உடனே இவங்க கேட்பாங்க, அப்ப அப்பா அம்மா திருமணம் பண்ணி வைக்கிறதுல டிவோர்ஸ் இல்லையா? அதுல இருக்கிற பர்சன்டேஜ் பாருங்க, இதுல இருக்கிற பர்சன்டேஜ் பாருங்க, இதுதான் ரொம்ப ஜாஸ்தி. நான் என்ன சொல்றேன், பெற்றோர் எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு அந்த ஒரு நல்ல விஷயம், அவங்க ஆசீர்வாதத்தோடு கூட உன்னை இத்தனை வருஷம் எடுத்து வளர்த்திருக்கிறாங்க, படிக்க வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு நீ வளர்ந்து ஒருத்தருக்கு பிரியமா கண்களுக்கு தோன்றனா, இந்த வளர்ச்சிக்கு காரணமே உன் பெற்றோர் தான். அவங்க வளர்க்காட்டின் இந்த பிரியமா நீ அத்தன் கண்களுக்கு எப்படி தோன்றி இருக்க முடியும்? அதுவும் தாண்டி நான் சொல்றேன், இத்தனை வருஷம் உன்னை நல்ல சந்தோஷமா வளர்த்த, உன்னை நம்பி வளர்த்த, உன்னை காலேஜுக்கு அனுப்பின ஒரு 2 இருதயத்தை உடைச்சிட்டு போக உன்னால எப்படி முடியுது? அந்த துரோகம் தாங்குமா? இது ஒரு வகையான நம்பிக்கை துரோகம். நான் சொல்லுவேன், ஸ்பிரிச்சுவலி இட்ஸ் ராங். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்க பெற்றோரோடு கூட உட்கார்ந்து சந்தோஷமாக முடிவெடுத்து எல்லாரும் சேர்ந்து, அதுவும் தேவ சித்தத்தோட தேவ மகிமையில பரிசுத்தவான்கள் மத்தியில் நடக்கிற அந்த திருமணத்தை தான் கணம் உள்ளது என்று வேதம்.